ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹோம்மேட் லோஷன் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட்னிங் ஆக்குறதுக்கு, அதே மாதிரியே டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த லோஷன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இந்த லோஷன் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, RL சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, நம்ம இப்போ வந்து இந்த ஹோம் மேட் லோஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ஸ்கின் கேர் லோஷன், அதாவது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒயிட்னிங் பண்ணுறதுக்கான லோஷன் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம் தான். அதிமதுரத்தோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல வந்து கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது அதிமதுரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லாம் கிடைக்கும், RL's டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அடுத்ததான் நமக்கு வந்து ஒரு கப் நிறைய பால் தேவைப்படும். பால் நம்ம வந்து காய்ச்சாத பாலே எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம வந்து பச்சை பால் எடுத்தால் போதும். அடுத்ததான் நான் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். வாட்டர் வந்து ஒரு கால் கப், வாட்டர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நமக்கு வந்து தண்ணி சேர்க்காமல் கூட பண்ணலாம், ரெண்டுக்கும் பதிலாக நம்ம வந்து பாலே கூட சேர்த்து பண்ணலாம். பட் நான் வந்து பாலும் தண்ணியும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். அதுக்காக நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வந்து குக்கிங் பண்ணுற பேன் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் காரம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது முகத்துக்கு ஏறியும், அதனால தான். ஸோ நம்ம வந்து பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த பால் சேர்த்த பாத்திரத்துலேயே தண்ணியை கலந்து அப்படியே ஊற்றிக்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து இந்த பாலில் வந்து இப்போ வந்து அதிமதுரத்தை கலந்துக்கலாம். ஸோ இந்த அதிமதுரத்தை கலந்துட்டு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பால் நல்ல ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக கட்டி கட்டிக்கும், அதனால் திட்டு திட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே லோ ஹீட்டில் இருக்கும்போதே நல்லா அதிமதுரத்தை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது நம்ம வந்து நல்ல ஒரு திக் ஃபார்மாக எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு டீ மாதிரியே இருக்குது பாருங்கள். டீ கொதிக்கும் போது எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்குது. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து நல்ல குறுகி வருது. ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து லூஸ் கன்சிஸ்டன்சியாக வேணும். நமக்கு அந்த ஃபவுண்டேஷன்லாம் எடுக்கும்போது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். அடி பிடிக்காம பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துட்டோம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு. வடி கட்டுறதுக்காக நல்ல ஒரு ட்ரையான பவுலாக பார்த்து எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுட்டு நல்லா வந்து வடி கட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து வடி கட்டாமல் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடி கட்டாமல் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முகத்தில் வந்து பேட்ச் பேட்சாக தெரிய ஆரம்பிக்கும். பட் நம்ம வந்து வடி கட்டி அப்ளை பண்ணாலுமே பேட்சஸாக தெரியும், பட் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து ஃபேஸில் அப்படியே விட்டு வச்சுக்க முடியும் நல்லா. பட் இதை வந்து வடி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஆக்சுவலி நம்ம வந்து அது கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால அந்த ஸ்ட்ரைனர் வழியாக இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம வடி கட்டி இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நல்லா வந்து வடி கட்டிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வடி கட்ட வேணான்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், காலையிலையும் ஈவினிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். நமக்கு வந்து டார்க் ஸ்பாட்லாம் ஃபேட் ஆகுறதுக்கு, அதே மாதிரி பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, சன் டேன்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு, எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நமக்கு வந்து அதிமதுரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கின் கேரில்.
ஸோ பாருங்கள் ஒரு வழியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு பாருங்க. ஸோ இப்போ இந்த லோஷனில் நம்ம வந்து கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆல்மண்ட் ஆயில் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். லைக் நமக்கு வந்து டீ ட்ரீ ஆயில் அந்த மாதிரி எந்த ஆயில் நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ அது சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் எக்ஸாக்டாக ஃபுல்லாக சேர்க்க வேணாம், ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இந்த அதிமதுரம் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிடக்கூடாது இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வந்து விட்டமின் இ கேப்சூல்ஸை சேர்த்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூலுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். லைக் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரியே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டூ ஸ்பூன் அளவு அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல்லுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும், அதாவது சீக்கிரமாக நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக விடாது, அதுக்காக தான் நம்ம வந்து ஆலோவேரா சேர்த்துருக்கோம். ஸோ இதான் இந்த அதிமதுரம் நம்ம வந்து திக்காக காய்ச்சி வச்சிருக்கிறது கூட என்னென்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆல்மண்ட் ஆயில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். அதே மாதிரியே விட்டமின் இ கேப்சூல் ஒன்று சேர்த்துருக்கோம். ஆலோவேரா ஜெல் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி நமக்கு வந்து அப்ளை பண்ண மாதிரியே தெரியல பார்த்தீங்களா, நல்ல ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஃப்ரிட்ஜில் தான் கம்பல்சரியாக வச்சாகணும். நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு ஃபெனலோட ஹெல்ப்பால் ஃபுல்லாக வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். டென் டேஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது. ஸோ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த பாட்டிலில் சேர்த்துட்டோம். இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும், ஏன்னா அது வந்து திக்காக வந்து கீழே படிஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து பிம்பிள் மார்க்லாம் இருக்குது, இதை அப்ளை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், எடுத்துட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு வந்து ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இதை நம்ம வந்து போட்டிருக்கிற மாதிரி அவ்வளோவா தெரியாது நமக்கு. ஸோ பாருங்கள் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் பேக் மாதிரிலாம் அப்ளை பண்ணால் தான் டக்குன்னு நமக்கு வந்து ஸ்கின் வந்து டைட் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே சுழிகிற கொஞ்சம் சுருக்கு விழுற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம வந்து அதிமதுரத்தையுமே நம்ம வந்து ஃபில்டர் அதிமதுரத்தையுமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மயிலாக ஒரு மசாஜ் கொடுத்து விட்டுப்பேன், கொடுத்துட்டு ஒரு 1 ஹவர் வரைக்குமே வச்சுப்பேன். ஸோ ப்ளஸ் நம்ம வந்து நான் இப்போ வந்து கழுத்தில் எதுவும் அப்ளை பண்ணலை, நம்மளோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருந்தாலும் கம்பல்சரியாக நம்ம வந்து நெக் போர்ஷன்லேயும் அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்றதுனால அப்ளை பண்ணலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிமதுரம் வச்சுட்டு லோஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து 100% ரிசல்ட் தரும், நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க, 100% ரிசல்ட் தரும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.